சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது வந்து நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து தேர்தல் வேலை செய்தல ரொம்ப சளைச்சி போய் களைச்சி போய் அதனால் எப்படியாவது பையனை வந்து முன்னிலைப்படுத்தணும்னு சொல்லி யார் அந்த உதவக்கரை உதயநிதி ஸ்டாலின் கார் எப்படியாவது தூக்கி நிறுத்துறதுக்காக வேண்டி அவருக்கு மட்டுமே பிரச்சாரத்தில் பாருங்கள். இந்த தேர்தலில் வந்து திமுக தரப்பில் வந்து எந்த தலைவர்கள் பேச்சாளர்கள் யாருமே வெளியே தெரியல, யாருமே வெளியே தெரியல, யாருமே வெளியே வரல, யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. ஒரே ஒரு ஆள் உதயநிதிக்கார் தான். உதயநிதி வந்து அவர் மட்டும்தான் வந்து திமுகவினுடைய மொத்த ஒட்டுமொத்த தூணும் அவர் தான், திமுகவினுடைய எல்லா இதுவுமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அவரை மட்டுமே வச்சு பிரச்சாரத்துக்கு அனுப்பிவிட்டு அவருக்கு ஒரு ஹைடெக் இதெல்லாம் பண்ணி காதலெல்லாம் மாட்டிப்போ என்ன சொல்லி நினைக்கிறீங்க, டிக்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க வண்டியில் உட்காந்துருந்து அந்த என்ன பேசணுங்கிற வார்த்தை முதற்கொண்டு அங்கே சொல்லிகிட்டே இருப்பாங்க. டிவி நிகழ்ச்சியிலலாம் பார்த்துட்டே இருப்பீங்க, கோபிநாத் பேசுவார், அவர் பேசிகிட்டே இருப்பார், அவர் காதல் இது இருக்கும், என்ன நினைக்கிறீங்க, அங்கேருந்து ஆண்டனி சொல்லிகிட்டே இருப்பார், அடுத்து இதை கேளு, இதை எப்படி கேளு, இப்படி மாற்றி கேளு, இதை எப்படி கேளு, இதை எப்படி சொல் அப்படின்னு கேட்பார். அதுக்கு தக்கவாறு அதை உள் வாங்கிட்டு அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணனால அது ஈஸியாக வந்துடும், அதை வரக்கூடியதில் எடுத்து இவங்க அது பிறகு பேசிகிட்டே போவாங்க. இதே டெக்னிக்கில் தான் இவரும் பேசிக்கிட்டே தெரிஞ்சார். எதுக்கு காதலைங்க, எல்லாரும் மைக்கை வச்சு தானே பிரச்சாரம் பண்ணாங்க, சொந்தமாக அறிவு இருந்துன்னா அது தேவைப்படாது, அண்ணாமலைக்கு அது இருந்துச்சு. அதனால் அவர் போகிற இடத்துலலாம் வந்து அந்த ஏரியாவில் உள்ள சில பேர்கள் குறிப்புகளை வச்சுட்டு எல்லாரும் பேசிட்டு, எல்லாரும் பிரச்சாரத்தில் அதான் பண்ணுவாங்க, குறிப்புகளை வச்சு பேசிகிட்டே போவாங்க. இவருக்கு மட்டும் வந்து அதெல்லாம் கிடையாது, அதனால் வந்து அங்கேருந்து சொல்கிறத அப்படியே கிளிப்பில் மாதிரி சொல்ல சொல்லதை எடுத்து அப்படியே சொல்லிட்டு தெரிவார். அதுலேயும் கூட அப்பப்போ எல்லாம் மாற்றிக்கிட்டு பேசி சரி என்ன ஒழிஞ்சு போகிறாங்க விடுங்க இது அவங்க பாடு இதெல்லாம் பேசி இதெல்லாம் பண்ணாரா. கடைசியில் வந்து அந்த டிஎம்கேனுடைய ஐடி விங்க இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, என்னென்னா ஒரு பெரிய நீண்ட கட்டுரை எதுக்குன்னா, அதாவது உதயநிதி ஸ்டாலினை வந்து அடுத்த முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு, அதாவது துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் அவர் தகுதியானவருங்கிறத காணிக்கிற வகையில் அதில் ஒரு பெரிய கட்டுரை எழுதி அவர் வந்து இவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணார், அதில் இவ்வளவு கிலோமீட்டரில் போனார், இவ்வளவு பாயிண்ட்டுகளில் பேசினார், இதுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட அவ்வளோ பேசலை, அண்ணாமலை கூட அவ்வளோ இடத்துக்கெல்லாம் பயணம் செய்யலை, அவ்வளோ மக்களை பார்த்து பேசலை, இதில் வந்து இவ்வளோ மக்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துருந்ததுன்ன கதைலாம் அதை வேறு கதை, இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நீண்ட கட்டுரை போட்டுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொன்னால், அப்போ மு க ஸ்டாலின் லாய்க்கு இல்லை அப்படி தானே, மு க ஸ்டாலின் தகுதி இல்லை, மு க ஸ்டாலின் ஒன்றுக்கும் உதவாக்கரே ஆகிட்டார், அதனால் அந்த உதவாக்கரையை தூக்கி கொண்டு போய் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்காக வேண்டி அவருக்கு அவரால் முடியாததை இவர் தான் எல்லாம் தூக்கி நிறுத்தினார்னு காணிச்சு கட்டமைக்கிறதுக்காக அந்த கடிதத்தை ஒரு பெரிய லெட்டரை வந்து அதில் பிரசுரிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ வந்து விஷயம் என்னென்னா, மு க ஸ்டாலின் வந்து இங்கேருந்து மாலத்தீவு போகிறார், எதுக்குன்னா 29ஆம் தேதி இங்கேருந்து போகிறாரு, 7ஆம் தேதி தான் ரிட்டன், அந்த ஒரு வாரத்துக்கு மேலே அங்கே இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் வந்து அது தேர்தல் முதல் சொன்ன மாதிரி தான், தேர்தல் இதில் பயங்கரமாக பணியாற்றி களைச்சி போனதுனால அங்கே போய் ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வாரம் போகிறாரு அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அவர் ஓய்வு எடுக்கலை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க ஊட்டி கொடைக்கானல் தான் ஓய்வு எடுக்க போனாங்க, அங்கே போய் ஒரு 4 நாள் உட்காந்து அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து 4 ஃபோட்டோ அங்கே அனுப்பிவிட்டு அதை வந்து இதெல்லாம் பண்ணி காணிச்சிட்டு இருந்தாங்க, சீன் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து மாலத்தீவு போகிறார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வருஷத்தில் ஜனவரி 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி இங்கே வந்திருந்தார், இங்கே நம்ம தமிழகத்துக்கு வந்திருந்தார், திருச்சியிலெல்லாம் நிகழ்ச்சியிலெல்லாம் கலந்துக்கிட்டார், அது பிறகு கலந்துட்டு இங்கேருந்து நேரே லட்சத்தீவு போனார். லட்சத்தீவு எங்கே இருக்குது, கேரளாவுக்கு அடுத்து, அது நம்முடைய ஒரு பகுதி லட்சத்தீவு. அப்போ லட்சத்தீவுக்கு போனார், அங்கே போய் ஒரு 2 நாள் அங்கேருந்து நீரில் கடலில் சாகசம்லாம் பண்ணார், இயற்கையெல்லாம் ரசித்தார். அங்கே உள்ள இது மூலமாக லட்சத்தீவை உலகத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார், ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு லட்சத்தீவு அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணார், வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார், தெரியப்படுத்தினார். அதன் மூலமாக லட்சத்தீவை வந்து தேடக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை, கூகுளில் போய் தேடக்கூடியவங்க எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகமாகி போச்சுது. அதே மாதிரி அங்கே உள்ள இதில் டூருக்கு போகிறதுக்கு புக் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து ரொம்ப கூடி போச்சுது. இதெல்லாம் வந்து வந்துச்சு, இதெல்லாம் வந்த உடனே இதனுடைய அடுத்த கட்டமாக என்ன நடந்ததுன்னா, மாலத்தீவு பிரதமர் அதாவது முகமது முயிசு அந்த கேடுகட்டமாக என்ன செய்தான் அப்படின்னா, அப்படி தான் சொல்ல முடியும், அவங்க நமக்கு நாட்டுக்கு எதிரியான நம்ம சூப்பு கம்பளை வரவேற்பெல்லாம் நம்மளால் முடியாது. அதனால் வந்து அவன் சீனாவுக்கு கைகூலி அந்த ஆள், அதனால் சீனாவிட்டேருந்து கைகூலியாக இருந்தனால அவன் வந்து பிரச்சாரத்தோடய அந்த ஆள் என்ன பண்ணி வச்சுருந்தார் அப்படின்னா, இந்தியா அவுட் அப்படின்னு சொல்லி தான் டிஷர்ட்டில் போட்டு தான் பிரச்சாரமே பண்ணார். யார், முயிசு, முகமது முயிசு பண்ணி அது கடைசியில் அவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனே அவங்க அதிபர் ஆகிட்டார். ஆன உடனே நாங்கள் வந்து இந்தியா அவங்களுக்கு பாதுகாப்பு, நம்ம சம்பளத்தில் நம்ம இராணுவ வீரர்களை அனுப்பி, நம்மளுடைய இராணுவத்தை அனுப்பி அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து சொகுசாக நம்ம பாதுகாத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்தியா அவுட்டுன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு உடனே அதில் பாதி பேரை இப்போ கூட்டாச்சு, அடுத்து என்ன படிப்படியாக மிச்ச பேரையும் கூட்டிடுவாங்க. பெரிய காமெடி என்னென்னா, நம்ம நாட்டு
ஸ்டாலினுடைய சுற்றுலா பயணிகள் தான் மாலத்தீவு போடியவங்களில் நம்பர் ஒன் இடத்துல இருந்தாங்க. அதிகமான பேர் சுற்றுலா பயணிகளாக மாலத்தீவு போகிறது இந்தியாக்காரங்க, நம்முடைய சொந்தங்கள். இங்கேருந்து திரை பிரபலங்கள், அப்புறம் வந்து தொழில் அதிபர்கள், அப்புறம் எல்லா யாராக இருந்தாலும் நேரம் அங்கே தான் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து நம்ம நாட்டுக்கு எதிராகவே இருந்தார். ஏன்னா நம்ம நாட்டுக்கு தென் திசையில் இருக்குது, தென்மேற்கு திசையில் கிட்டத்தட்ட இருக்குது மாலத்தீவு. லட்சத்தீவுலேருந்து நேர தென் திசையில் அது வருது. அதை சீனாவுக்கு கைக்கூலி ஆகிட்டால் சீனாவுடைய இராணுவத்தை அங்கே கொண்டு போய் நிற்க வச்சிடலாம். வச்சா இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்கு அது வசதியாக இருக்கும்னு சொல்லி சீனாக்காரன் முடிவு பண்ணான். அதுக்கு வந்து இந்த முகமது மொய்சு வந்து வேலை போயிட்டா இருந்தாள், அதனால் அந்த டீலில் அது வந்து போனார். போயிட்டு அதே மாதிரி அவர் அதிபரானோட முதல் போய் சந்தித்ததே வந்து சீன அதிபர் தான் போய் சந்தித்தார். சந்தித்து அந்த இதெல்லாம் பண்ணிட்டு போனாங்க. அதே அவங்க பாடு புரிஞ்சு போட்டு இப்போ பிரதமர் என்ன, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்தார்னா, இவங்களுக்கு ஒரு சின்ன பாடம் கற்பிக்கிறதுக்கு, நீ இந்தியாவில் உள்ளவங்களை வச்சியே தான் நீ உன்னுடைய அந்த நாட்டினுடைய முக்கியமான வருமானமே, அதாவது மாலத்தீவினுடைய மிகப்பெரிய வருமானமே சுற்றுலா சார்ந்தது. சுற்றுலா துறையின் மூலமாக தான் அந்த நாடு பொழைச்சிக்கிட்டு இருக்குது. அங்கே விவசாயமும் கிடையாது, ஒரு ஈரமண்ணும் கிடையாது, எல்லாமே இங்கேருந்து தான் போகணும். குடிக்கி தண்ணி முதற்கொண்டு இங்கேருந்து தான் போயிட்டு இருக்குது. இடையில அங்கே உளுந்துட்டு அங்கே இருந்த டேங்கு உளுந்து போச்சு, அதுக்கு தண்ணி இங்கேருந்து தான் நம்ம கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்றணும். இதெல்லாம் வந்து அங்கே உள்ள சூழ்நிலைகள். அப்படி இருக்கும்போது எல்லா வகையிலும் இந்தியாவை சார்ந்தே இருந்துட்டு, நம்ம நாட்டை சார்ந்து இருந்துட்டு, நம்ம நாட்டுக்கே ரெண்டகம் செய்யும் போது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிற மாதிரி ஆகாதா? அதனால தான் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம தமிழகத்துக்கு பயணம் செய்துட்டு இந்த விஜயத்தை முடிச்சுட்டு நேராக போய் லட்சத்தீவில் போய் உட்காந்து ரெண்டு நாள் இருந்தார். லட்சத்தீவு உலகம் முழுக்க பெருசாக பரவலாச்சு. அதே சமயத்தில் அவர் எதிர்பார்த்த மாதிரியே வேற ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய மாலத்தீவு அதிபருக்கு கீழே அவருக்கு வக்களாத்து வாங்கிட்டு அவருக்கு கட்சியில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் உடனே என்ன செய்தாங்கன்னா, அவங்க ட்வீட் போட ஆரம்பித்தாங்க, கருத்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. எதுக்கு, நம்ம பிரதமர் நம்ம நாட்டினோட ஒரு பகுதி போயிருக்காரு, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சுற்றுலாத்துறையை பாதிக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சனால அதை விமர்சனம் பண்ணுறோங்கிற பேரில் இந்தியா வந்து சுத்தமான நாடு கிடையாது, இங்கே வந்து கோவணம் கட்டிட்டு தான் தெருவில் அலைஞ்சிட்டு திரிவானுவேன், இங்கே வந்து நாட்டம் பிடிச்ச நாடு, நீங்கள் எங்கே போனாலும் குப்பையெல்லாம் போட்டு தான் வச்சுருப்பாங்க, ஒரு தூய்மை இங்கே இதுக்கு இங்கே இந்தியாவில் இடம் கிடையாது, இங்கே உள்ள இது ரூமெல்லாம் ஹோட்டல் ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாத்தமாக இருக்கும், அப்படி தான் இருக்கும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போட ஆரம்பித்து அது பெரிய பிரச்சனையாகி இந்தியா முழுக்க உள்ள ஷாருக்கான், சல்மான்கான், அப்புறம் வந்து மற்ற இதர நடிகர்கள் போக ஹாலிவுட் நடிகர்கள் எல்லாருமே களத்தில் இறங்கிட்டாங்க. பாய் காட்டு மாலத்தீவுன்னு போட்டாங்க, போட்டு மாலத்தீவுக்கு நல்லா கஞ்சி காய்ச்சிட்டாங்க. மாலத்தீவுக்கு போகிற டிக்கெட் புக் பண்ணியிருந்த அத்தனை பேரும் கேன்சல் பண்ணி விட்டாங்க. கிட்டத்தட்ட நில் இங்கேருந்து இந்திய பயணிகள் அங்கே போகிறது, அது ஹோட்டல் புக்கிங்கும் கிடையாது, இங்கேருந்து விமான புக்கிங் கிடையாது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்ட உடனே அங்கே படுத்துக்கிச்சு. அங்கே பழையபடி ஏற்கனவே நம்மகிட்ட நிறைய கடன் வாங்கி தான் அங்கே வாழ்க்கை ஓடிட்டு இருந்தாங்க. இந்த லட்சணத்தில் அந்த இதுவும் படுத்துக்கிச்சு. அதுக்கு பிறகு இவருக்கு திமிரு அடங்கின மாதிரி தெரியல, நம்ம பிரதமர் கண்டுக்கல. அப்புறம் வந்து பட்ஜெட் போட்டாங்க, நம்ம நாட்டு இதில் பட்ஜெட் போடும்போது லட்சத்தீவை மேம்படுத்துறதுக்கெல்லாம் சில இதெல்லாம் அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. அதே மாதிரி மாலத்தீவு கொடுக்கக்கூடிய அந்த உதவிகள் இருக்குல்ல, அதை கொஞ்சம் அடக்கி வச்சிட்டாங்க, கம்மி பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணிக்க முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கழுத்து நெருக்கடி ஆகி போய் போச்சுது. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்முடைய நாட்டுக்கு அப்படியே எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாடு குட்டி தீவு மாலத்தீவு. அந்த தீவுக்கு தான் நம்முடைய ஓங்கோல் வம்சாவளி பேரரசர் இருக்கார் பார்த்தீங்களா, முகா ஸ்டாலின் காரு, அவர் அங்கே தான் போகிறார், ஓய்வெடுக்க அங்கே போகிறார். இங்கே உள்ள எல்லா பெரியவங்களும் வந்து நீங்கள் லட்சத்தீவுக்கு வாங்க, நீங்கள் வந்து அந்தமான் நிற்க போகிற தீவுக்கு வாங்க, இங்கே அதை விட பெரிய பிரம்மாண்டமான வசதியெல்லாம் இருக்குது, அதை விட இயற்கை பெரிய அளவில் இருக்குதுன்னு இங்கே ப்ரமோட் பண்ணி எல்லாம் செய்துட்டு இருக்கும்போது நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து மாலத்தீவுக்கு போறாரு. எதுக்கு போறாரு அப்போ? அப்போ உங்களுடைய சிந்தனை ஓட்டம் என்ன? தேச துரோக சிந்தனையா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் வேற இலங்கைக்கு போகலாம், வேற ஒரு நாட்டுக்கு போகலாம், ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, நம்ம நாட்டுக்கு நேர எதிராக எந்த நாடு இருக்குதோ அந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. இது ஒரு பக்கம். அதில் நீங்கள் அப்படியே நல்ல மைனூட்டாக பாருங்கள், அந்த இது வரும். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து இவங்க தங்கச்சி இருக்காங்களே அந்த தர்மபத்தினி கனிமொழி, அது வந்து விளம்பரம் போட்டாங்க. எங்கள் தூத்துக்குடிக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து அங்கே துறைமுக விரிவாக்க திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி அதெல்லாம் செய்தார். அதே மாதிரி வந்து குலசேகரப்பட்டணத்தில் வந்து ராக்கெட் ஏவுதளத்தை வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே தொடங்கி வச்சார், திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வச்சார். அந்த நேரத்தில் ஒரு விளம்பரம் போட்டாங்க, முழு பக்க விளம்பரம் பத்திரிகைகள் எல்லாம். அந்த விளம்பரத்தில் வந்து சீனாவினுடைய ராக்கெட்டை தூக்கி வச்சாங்க, சீனாவினுடைய தேசிய கொடியை தூக்கி வச்சாங்க. வச்சுக்கிட்டு நியாயப்படுத்தி பேசிச்சு இந்த கனிமொழி.
இவ்வளவுதான். அப்போ இப்போ நீங்க பாருங்க, இவங்களுக்கு ரத்தத்தில் ஊர்னதே இந்திய விரோதம், இந்து விரோதம், தேச துரோகம் தான், வேற எதுவுமே கிடையாது. அது திமுகவில் யாரை எடுத்தாலும் இப்படி தான் இருக்கும். அதனால தான் இப்போ அங்கே நீங்கள் மாலத்தீவை சூஸ் பண்ணி அங்கே போகிறாங்க. இது ரொம்ப வேதனையான விஷயம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு இந்த நம்ம நாட்டுக்கு மேலே பற்றுதல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட கூறுகட்ட முதலமைச்சர் நமக்கு தேவையில்லை. இது கடைசி, அதாவது திமுகவினுடைய கடைசி ஆட்சி இதுவாக தான் இருக்கும். இது அழிவை நோக்கி போயிட்டு, அதுக்கு நல்லா கண்டிப்பாக அழிஞ்சே போயிடும். இது போகிற போக்கில் அது அப்படியே தான் போய் மண்ணாக தான் போக போகுது. இது இவ்வளவு கேவலமான நடவடிக்கைகள்லாம் எடுக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இதில் ஒரு சூட்சுமம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, எதுக்கு வந்து இவர் அங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போகிறது ஒன்று, ஓய்வு எடுக்க போகிறதுன்னு ஓய்வு எடுக்கிறது தான். வீட்டில் என்ன ஏசி இல்லாமையாக இருக்குது, நம்ம வேணால் இந்த கிடந்து வெயிலுக்கும் இதுலேயும் காஞ்சிட்டு கிடக்கலாம், ஏசி இல்லாமல் கிடந்து நொந்து நூலாகி போயிட்டு கிடக்கலாம், வேர்த்து வடியலாம். இது நமக்கு உள்ள இது தான், சாமானியர்களுக்கெல்லாம் இதுதான் நிலவரம், குடிமகன்களுக்கெல்லாம், தமிழர்களுக்கெல்லாம். ஆனால் நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஓங்கோல் வம்சாவளிக்கு அந்த பிரச்சனை இல்லையே. அவங்க தான் வந்து பீரெல்லாம் நல்ல நிறைய பீரெல்லாம், புது புது ரக பீரெல்லாம் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. அதாவது இல்லை, கூடுதலாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். நாளுக்கு நாள், அதாவது சென்னை விமான நிலையத்திலிருந்து வரக்கூடிய மெத்தபெட்டமின் அப்படிங்கிற அந்த போதைப் பொருளிலிருந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் என்னெல்லாம் உண்டுமோ அதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. கஞ்சாயினுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு இருக்கு. தினம் தினம் பிடிக்கிறாங்க சென்னை ஏர்போர்ட்ல கடந்த சில நாட்களாக. தமிழகம் முழுக்க எல்லாம் கஞ்சாக்கு அடிக்ட் ஆன மாணவர்கள், இளைஞர்கள், இவங்கெல்லாம் தினசரி ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கேயாவது அடிக்கிறாங்க, இல்லை நுறுக்கிறாங்க, சென்னையில் பண்ணுறாங்க, கண்ணகி நகரில் பண்ணுறாங்க, தஞ்சாவூரில் பண்ணுறாங்க. அப்படி தினம் தினம் நீங்கள் வந்து டெய்லி ஒரு செய்தி, ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு செய்தி வந்து இந்த கஞ்சா போதையினால அடாவடி பண்ணி ரவுடித்தனம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் நான் தமிழகமே குட்டி சோறாக மாறிட்டு இருக்கு, சீரழிஞ்சு போயிட்டே இருக்கு. ஆனால் இவருக்கு ஓய்வு எடுக்க போகிறார். நம்ம ஓய்வு எடுங்க, என்னத்தை கலத்தி விட்டார்னு ஓய்வு எடுக்க போகிறாருன்னு தெரியல. இது ஒரு பக்கம். இன்னொன்று, இவங்க ஏன் அந்த இதுக்கு வந்து மாலத்தீவை சூஸ் பண்ணாங்க? எதுக்காக இவர் ஓய்வுங்கிற பேரில் அங்கே போகிறாருன்னா, குடும்பம் தான் போகுது. அதில் முக்கியமான விஷயம், குடும்பம் தான் போகிறாங்க. அப்போ அங்கே குடும்பத்துக்கு அடுத்து எந்தெந்த தீவை விலைக்கு வாங்கலாங்கிறதுல அங்கே போய் ஒரு டீல் பேச போகிறாங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய பரம எதிரி மாலத்தீவு அங்கே தான் போகிறாரு. ஏன் போகிறாரு? அங்கேருந்து தான் சேஃப்னு நினைக்கிறார். அங்கேருந்து இந்த அடுத்த டீலை பேசுனா குடும்பத்தினுடைய அடுத்தடுத்த இது எந்தெந்த இதை கொள்ளையடித்த பணத்தை எங்கெங்கே பதுக்கலாம், எங்கெங்கே என்ன செய்யலாம்ங்கிறதுக்கெல்லாம் வந்து அது வசதியாக இருக்கும். ஏற்கனவே இந்த ஜாபர் சாதிக்கு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன், கடத்தல் கும்பலினுடைய தலைவன் இருக்கான் பாருங்கள், திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக். இவன் வந்து கடல் வழியாக அங்கே தப்பி போனதாக ஒரு பேச்சு உண்டு. அப்புறம் இவனுக்கு கூட உள்ளவங்களாம் சம்மந்தப்பட்டவங்களாம் அங்கே கடல் வழியாக மாலத்தீவுக்கு போனதாக ஒரு பேச்சு அப்போவுமே இருந்துச்சு. ஏற்கனவே மாலத்தீவுக்கும் திமுகவுக்கும் இடையில, முக ஸ்டாலினுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்குது. அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வச்சு சில டீல் பேச போகிறாங்க. கொள்ளையடித்ததை அடுத்து எங்கே எந்த நாடுகளில் பதுக்கலாம், என்ன செய்யலாம், அது பாதுகாப்பான இடம்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க ஓய்வு எடுக்க போகலை, அடுத்து என்ன சதி திட்டம் தீட்டலாம்னு திட்ட போகிறாங்க. எந்த கொள்ளையடித்ததை எங்கே கொண்டு சேர்க்கலாம்னு பதுக்கலாம்னு பார்க்குறாங்க. இதுக்காக வேண்டி போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய பெண்களுடைய தாலியையும் அறுக்க இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் ஒரு குடும்பம் வந்து நல்லா வாழணும்னு நினச்சா மேலே இருக்கவன் பார்த்துட்டு தானே இருக்கேன், ஒரு எல்லை வரைக்கும் தானே போகும். 60 ஆண்டுகாலமாக நீங்கள் வந்து இதே வேலையை பண்ணிட்டீங்க, இப்படி ஒரு சர்க்கிள் முடிய போகுதே, அடுத்த கட்டம் ஆரம்பிக்க தானே செய்யும். அப்போ உங்கள் சந்ததியின் மட்டும் இப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுவும் நாசமாக தானே போகும். தமிழர்களவே நாசமாக போகும்போது சாராய கடையாக திறந்து திறந்து, சாராய ஆலைகளாக திறந்து திறந்து வச்சு, சாராய கடையாக கூட்டி கூட்டி வச்சு, அதில் புது புது மது வகையெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி, அது போதாதுன்னு சொல்லி கஞ்சாவை தமிழகம் முழுக்க சேர்த்து விட்டு கொண்டு போய் சேர்த்து, அது போதாதுன்னு சொல்லிட்டு சிந்தட்டிக் ட்ரக்ஸு அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் சீரழித்து, தமிழ் பெண்களை எல்லாம் தாலி இருக்க வச்சு, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த அடுத்த தலைமுறையை நாசம் பண்ண வச்சுட்டு, இதெல்லாம் பண்ண உங்கள் தலைமுறை மட்டும் எப்படி நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி வாழும்? வாழாது, நாசமாக தான் போகும், மண்ணாக தான் போகும். நன்றி, வணக்கம்.